வணக்கம். ஓபிஎஸ் மேலே மனோஜ் பாண்டியன், ஜே டி ஜெயபிரபாகரன் இவங்க மூணு பேர்த்து மேலேயும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை 11ஆம் தேதி வந்து பொதுக்குழு கூட்டுறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பு வந்து அவங்க ஒரு சைடு வந்து வானரத்தில் பொதுக்குழு கூட்டுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பொதுக்குழுக்கு போக விரும்பாத கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் உரிமையில் அவர் என்ன செய்கிறாரு, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வராது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஆதரவாளர்கள், 4 மாவட்ட செயலர்கள் மற்றும் அவரோட அடியாட்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாளாகவே அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. சசிகலா எப்போ வேணாலும் வரலாம், இல்லை ஓபிஎஸ் எப்போ வேணாலும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வரலாம், அதனால் அவங்கள உள்ள விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார் எடப்பாடி பழனிசாமி. பொதுக்குழு கூடுற இடத்துக்கே பார்த்திங்கன்னா 4 மாவட்ட செயலர்கள் போகவே இல்லை. ஏன்னா முக்கியமாக அங்கே தான் அவங்க அங்கே இருக்கணும், ஆனால் அவங்க வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தலைமை அலுவலகத்துக்கு வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவணுன்னே எடப்பாடி தரப்பு என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கும்பலை தேத்திடுறாங்க. முன்னாடி போனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து அடிதடி தகராறு அடித்து மண்டையெல்லாம் உடச்சி துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் ஓபிஎஸ் போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா கும்பலோடு தான் போகிறாரு, தொண்டர்களோடு போகிறாரு, ரெண்டு பேருமே வந்து கல்வீச்சு வீசுகிறாங்க. எடப்பாடி தரப்புலேருந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து பக்கத்து வீட்டில் வந்து கட்ட வச்சுருந்த செங்கக்கல்லாம் உடச்சி கல்லை வீசி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு அதிக அளவில் ஏற்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் ஓபிஎஸ் வந்து அவங்க எல்லாத்தையுமே விரட்டி விட்டுட்டு ஓபிஎஸ்ஸோட ஆதரவாளருடன் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போனார். அங்கே உள்ளே போனப்போ பார்த்திங்கன்னா கதவை பூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க எடப்பாடி தரப்பு. உடனே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாங்க, கதவை உடைச்சாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள், சில பொருட்கள், எடப்பாடி தரப்பான ஃபோட்டோ இதெல்லாம் எரித்தாங்க, அடித்து நொறுக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு. அதில் முக்கியமான ஆவணங்களை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அவர் போய் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தார். இந்த புகாருக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து என்ன செய்கிறாரு, டிஜிபிக்கும் ஒரு மனு கொடுக்குறாரு. அதே போல் சென்னை மாநகர ஆணையருக்கும் வந்து மனுவை வந்து தபால் மூலமாக அனுப்பிச்சி விட்றாரு. இதே வழக்கை கொண்டு போய் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடுக்கிறார். இதுவரைக்குமே வந்து புகார் கொடுத்தாச்சு, புகார் கொடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க, அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே இது வரைக்குமே எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. நீதிபதி சதீஷ்குமார் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணுறார். வழக்கை விசாரணை பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறோம், இந்த வழக்கு தொடர்பாக அவங்க தான் இனிமேல் விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் வந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க தான் வந்து விசாரணை பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிபிசிஐடிக்கு மாற்றினத தகவலை வந்து ஆவணங்களாக வந்து 19ஆம் தேதி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்கார். சரி, இதுக்கு இடையில் வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி தரப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர் ஒரு 4 பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க, அவங்கனால தான் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவருக்கு வந்து கட்சியோட பொருளாளரும் கூட, அவர் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் போகலாம், அவரை யாருமே தடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் போகும்போது கூட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவர் தான், அவர் கீழே தான் கட்சியே. அவர் தலைமையில் இருக்கும்போது அவர் பொதுக்குழுக்கு போகிறாரு, பொதுக்குழு வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிற அந்த பொதுக்குழுக்கு அவர் எப்படி போவார், அவர் அங்கே போகலை. அதே சமயத்தில் அவருக்கு வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போகணுன்னு தோணுது, வர்றாரு. வரும்போது இவங்க விட வேண்டியதானே, வாசப்படியில் சேர போட்டு 4 மாவட்ட செயலரும் அவருடைய ஆதரவாளர்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளாக அங்கே வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பின்னாடி சும்மா குத்தாட்டம், டான்ஸு, மகளிர் அணியை வச்சு டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சரக்கு பிரியாணி கிரியாணின்னு சாப்பிட்டுக்கிட்டு ஒரே குஜாலாவாக இருந்துருக்குறாங்க அப்படின்னு பெங்களூர் கோவிலேந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருந்தவங்க அதை வந்து அதிமுகவோட அம்மாவோட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் போய் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது தொண்டர்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ சிவி சண்முகம் வந்து இந்த புகாரை கொடுத்தனால இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து இதை ரொம்ப ஜாலியாக தான் எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சிவி சண்முகம் செஞ்ச வேலையினால தான் சொதப்பலோ சொதப்பி இப்போ எடப்பாடி இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு. இப்போ ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து சிவி சண்முகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 7 பிரிவின் கீழே வந்து இவங்க 3 பேர்த்து மேலேயுமே வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. இதனால் வந்து ஓபிஎஸ் சந்தோஷம்தான் பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சிவி சண்முகம் பண்ண வேலையில் எடப்பாடி ஃபைனலாக மாட்டிக்குவார். ஏன்னா அங்கே ஏன் அவ்வளோ பேரை நிப்பாட்டினீங்க, ஏன் அவ்வளோ பேரை உட்கார வச்சுருந்தீங்க,
காயம்பட்டவங்க எல்லாருமே யார் யார், ஓபிஎஸ் தரப்பில் காயம்பட்டிருக்கவங்க இவ்வளோ பேர்னா இவங்க எங்கே இவ்வளோ பேர், மாவட்ட செயலர் பொதுக்குழு நடக்கிற இடத்துல ஒருங்கிணைப்பாளர் ஏன் வரல அப்படின்னு கேட்குற நீங்கள், ஏன் மாவட்ட செயலர் நாலு மாவட்ட செயலர் அங்கே உட்காந்துருந்தாருன்னு கேட்கவே இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த வரும் சிபிசிஐடி விசாரணையில். இவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து விசாரணை வேறு ரூட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எடப்பாடி தரப்பு இந்த விஷயத்துலேயும் மாட்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சந்தோஷமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து மேல்முறையீட்டு மனு ரெண்டு தரப்பு வாதங்களையும் வந்து அதிக அளவில் விசாரிச்சுருக்காங்க. இபிஎஸ் வந்து ஒரே விதத்தில் சொல்லிட்டார், இனிமேல் ஓபிஎஸோடு இணைஞ்சு பணியாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் தன்னிச்சையாக பொதுச் செயலாளர் நான் தான் அப்படிங்கிற முடிவுக்கே அவர் வந்துட்டார். அவர் தன்னிச்சையாக வந்தார் அப்படின்னா அவர் தனியாக கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் சசிகலா டிடி தினர் இவங்க மூணு பேருமே இணைஞ்சு செயல்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொங்கு பெல்ட்டில் சிலரை வந்து கொண்டாந்துருவாங்க இந்த சைடு, அது ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. பிஜேபி வந்து எடப்பாடிக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க. எடப்பாடி ரொம்ப திமிரினார் அப்படின்னா டக் டக் டக்னு நிறைய மாற்றங்களை வந்து அதிமுகவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றின இந்த வழக்கை வந்து ஓபிஎஸ் வந்து சந்தோஷமாக தான் ஏற்றிருக்கிறாரு. பார்க்கலாம் நல்லது தான் நடக்கும். சிவி சண்முகம் வந்து என்னென்ன பண்ணுறாரோ அது அத்தனையும் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஃபைனலில் முடியும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்பு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.